என் பாடி கண்டிஷனை மனசுல வச்சு எடு. நீ யா எடுத்துக்கிட்டு இருக்காத. மச்சான், நீ இவ்வளவு தூரம் வந்து கேட்டதுனால என் மச்சானுக்கு இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த போஸ். போஸ் எடுத்துக்கப்பா, போட்டோகிராஃபர். இதுக்கு மேல மாப்பிள்ளை நம்ம பெண்டா கூடாது. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சொல்ல ராகேஷ், மாப்பிள்ளை எது கொடுத்தாலும் பண்ணுவாப்ல, அவர்கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கப்பல் போட்டோ ஷூட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லாரும் ஒன்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டோம்னா அழகா அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கலாம். ஓகேவா, எல்லாரும் ப்ளீஸ் வாங்க, ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். பொதுவாக பெண்கள் அந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து படத்தில் பார்த்துருக்கோம், நிறைய சீரியலில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கதையில் வந்து ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, மக்களுக்கே தெரியும் ஈஸ்வரி தான் வீரமான ஒரு மங்கையாக இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அழகப்பன் வந்து ஒரு குழந்தை, பச்சை குழந்தை மாதிரி இருப்பான். எப்படி பச்சை குழந்தை மாதிரி இருப்பான். அதனால அவங்கிட்ட பால் சொம்பு கொடுத்துட்டு அவன் வந்து ஒரு பணிவாக அந்த கதவு திறந்து கட்டில் கிட்ட போனான் எப்படி இருக்கும் அப்படின்றத ரீக்ரியேஷன், அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி பாப்போமா? பார்க்கலாமே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு சொம்ப, அதுவும் இவனுங்க ரெண்டு பேரு, அதுவும் முரட்டாளுகளா, உள்ள தள்ளி விட்டு கதவை சாத்தி இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு சீரியலில் வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். நன்றி. பார்க்கறதுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஆனந்தராகம் குடும்பத்துக்கு எங்களுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னால இந்த சூப்பரான நிகழ்வில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பிரம்மாண்டமான ஷோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து